ஸ்ரீமாதவான் சுதாம்பதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசகுருஹரிய கிருபாத்தசக்ரம் ஸ்ரீநவ்யரங்கயதிவர்ய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் தத்பாத யுக்ம சரசீருக பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூர பரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமஸ்ரீவாச யோகீஸ்வர முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ குரு பதயோர் அர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத்ஸ்ருத்யந்தராமானுஜயதி நிருபதே ப்ராப்த மோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச ராமானுஜ முனிமபரம் சம்ஸ்ரயே ஜ்ஞானவார்த்திம். ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம். ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்கிஹ கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி ப்ரதிஜிஹ்ணாது மாமகம் ப்ரஸாதயதி யத் ஸூக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம். நாராயண பரம் ப்ரஹ்ம தத்வம் நாராயண பரஹ நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ யச்சகிஞ்சித் ஜகத் சர்வம் த்ருஷ்யதே ஸ்ருயதே பிவ அந்தர்பஹித் சதத் சர்வம் வ்யாப்ய நாராயணஸ்திதஹ அனந்தமவ்யயம் கவிகும் சமுத்ரேந்தம் விஸ்வசம்புவம். ஸ்ரீமானான நாராயணனே சிறந்த ஜோதிஷு, அவனே மிகச் சிறந்த ஒளி, அந்த நாராயணனே பரமாத்மா, அந்த நாராயணனே பரபிரம்மம், அந்த நாராயணனே ஒரு மிகச் சிறந்த தத்துவம், அந்த நாராயணனே யாரெல்லாம் தியானம் பண்ணுறாளோ அப்படி தியானம் பண்ணுவதிலே மிகச் சிறந்தவர் அந்த நாராயணனே, அந்த நாராயணனே சிறந்த தியானமுமாக ஆகிறார். இந்த உலகம் முழுவதிலும் நாம் எதை எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அல்லது எந்த எந்த வஸ்துக்களெல்லாம் நமக்கு காண கிடைக்கிறதோ அல்லது கேட்கப்படுகிறதோ அவை அனைத்தும் நாராயணனே. அப்படிப்பட்ட அந்த பொருள்கள் அனைத்தையும் உள்ளேயும் வெளியேயும் வியாபித்து கொண்டு இந்த ஸ்ரீமானான நாராயணன் இருக்கின்றார். அவருக்கு முடிவே இல்லை, அதனாலே முடிவில்லாதவர். அவருக்கு அழிவுங்கிறதே கிடையாது, அதனாலே அவர் நாசமில்லாதவர். அவருக்கு தெரியாததே ஒன்றுமில்லை, அதனாலே அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் சமுத்திரத்துக்குள்ளேயும் இருக்கார், இந்த உலகத்துக்கெல்லாம் மங்களங்களையெல்லாம் பண்ணுறார். அப்படிப்பட்ட அந்த பரமாத்மாவான
ஸ்ரீமன் நாராயணனை தியானம் பண்ணுகிறேன். பத்மகோஷ பிரதீகாசகும் ஹிருதயம் சாப்யதோமுகம் அதோ நிஷ்யாவிதஸ்யாந்து நாப்யாம் உபரிதிஷ்டதீன்னு சொல்லிச்சு. அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய ஹிருதயமும் ஒரு கீழ்நோக்கிய ஒரு தாமரை மொட்டு எப்படி இருக்கும், ஒரு தாமரை மொட்டு, அந்த தாமரை மலர்றதுக்கு முன்னால் மொட்டாக இருக்குமோனோ அந்த மொட்டு மேல் பக்கம் கூம்பாகவும் அடிப்பக்கம் காம்பும் இருக்குமோனோ அதை தலைகீழே பிடிச்சிக்கிண்டா, அதை கீழ்நோக்கி பிடிச்சிக்கிண்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த நம்மளுடைய ஹிருதயமானது கீழ்நோக்கிய ஒரு தாமரை மொட்டு போலே இருக்கிறது. அது எங்கே இருக்குன்னா கழுத்து எலும்புக்கு கீழே இருக்கு, நாபிக்கு மேலே இருக்கு, ஒரு சாண் தூரத்தில் இந்த ஹிருதயம் இருக்குன்னு இந்த இடத்துல இந்த நாராயண அனுபாகம் இருக்கே புருஷூக்தத்தில் அது சொல்கிறது. அதுக்கப்புறம் ஹிருதயம் தத்விஜானியாது விஸ்வசாயதனம் மகத்து சந்ததம் சிலாபிஸ்துலம் பத்யா கோஷ சந்நிபம்னு சொல்கிறது. இந்த கீழ்நோக்கி இருக்கிற தாமரை சாஸ்திரங்களில் உபனிஷத்தாதிகளில் மற்ற இதெல்லாம் அதாவது ஒரு வைகுண்டம் போகிற ஆத்மா எப்படி போகிறது எப்படின்னு நம்ம அந்த அச்சிராதிகதியை இந்த சரீரத்திலேருந்து அந்த ஆத்மா வெளிக்கிளம்புறதெல்லாம் எப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது இந்த ஹிருதயமானது ஒரு கீழ்நோக்கிய தாமரை அல்லது ஒரு கீழ்நோக்கிய ஒரு பெண்ணினுடைய ஸ்தனத்தை ஒத்திருக்கு. அது நம்ம மார்பில் அதான் அந்த கழுத்தெலும்புக்கு மேலே கீழே நாபிக்கு மேலேன்னா அந்த மார்பில் இருக்கிறதானது அது ஹிருதயம்னு சொல்லப்படுறது. அந்த ஹிருதயத்தில் தத்விஜானியார் அந்த ஹிருதயமானது கீழ்நோக்கி இருக்கிற அந்த தாமரை முட்டு போல இருக்கு இல்லையா, அதில் உலகத்திற்கெல்லாம் சிறந்த உறைவிடம் அது. அதில் ஒரு ஜுவாலை கொழுந்திருக்கு, அந்த ஜுவாலையினாலே சூழப்பட்டு அதனுள் பிரகாசிக்கிறான். அந்த தாமரை பொட்டு போன்ற ஹிருதயம் நாலா பக்கங்களிலேயும் நரம்புகளினுடைய பிடிப்பால் அப்படியே கவிழ்ந்து தொங்குகின்றிருக்கு. அதுக்குள்ள ஒரு மிக சிறிய துவாரம் இருக்குமா, அதைத்தான் இதை தஸ்யாந்தே சுஷிரகும் சூக்ஷ்மம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்ய மத்தியே மகான் அக்னிர் விஸ்வாசிர் விஸ்வதோ முகஹான்னு சொன்னான். அதாவது அந்த தொங்கின்றிருக்கிற ஹிருதயம் இருக்கே அது நாலா பக்கமும் கொழுந்து விட்டெறியதான ஜுவாலைகளினாலே சூழப்பட்டிருக்கு. அந்த ஜுவாலைகளாலே சூழப்பட்டதான அந்த ஹிருதயத்துக்கு உள்ளே ரொம்ப மிக நுண்ணியதான சிறிதான ஒரு துவாரம் இருக்குது, அதில் எல்லாம் நிலை பெற்றிருக்கு. அதனுடைய மத்தியிலே எங்கும் ஒளி வீசுவதாயும் எல்லா திக்கிலும் போகக்கூடியதாயும் உள்ள ஒரு சிறந்ததான அக்னி இருக்கு. இதுதான் இந்த பத்மகோஷ பிரதீகாசம் ஆகாசம் எப்படி இருக்கு, அதுக்கு நடுப்புற ஒரு நுண்ணிய துளை துவாரம் இருக்கு, அது மத்தியில் ஒரு அக்னி இருக்குங்கிறத நம்ம சாந்தோக்கிய உபநிஷத்து ரொம்ப அழகாக சொல்கிறது. அத யதிதமஸ்மின் பிரம்மபுரே தஹரம் புண்டரீகம் வேஷ்ம தஹரோ அஸ்மின் அனந்தர ஆகாசா தஸ்மின் அந்த
தன்வேடவியம் தத்வாவ விகிஜாசிதவயமிதி. அதாவது இந்த பிரம்மபுரத்திலே சரீரத்திலே தாமரை போன்ற ஒரு சின்னஞ்சிறு மாளிகை, அதை அந்த மற்றவர்கள்லாம் அதை என்ன சொல்கிறா, அதை சிற்றம்பலம் சிற்றம்பலம்னு சொல்கிறா. அதில் எது இருக்கோ எதுவோ அதை ஒரு மனுஷனானவன் எப்போதும் தேடிகிட்டே இருக்கணும், அதை எப்போதும் ஆராய்ஞ்சுகின்றே இருக்கணும்னு சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்லித்து. அதே மாதிரி இந்த அந்த ஹிருதயத்துக்குள்ளே ரொம்ப சின்னதாக ஒரு துவாரம் இருக்குது, அந்த துவாரத்தில் எல்லாம் நிலை பெற்றிருக்கு. அதுக்கு மத்தியில் எங்கும் ஒளி வீசுவதாயும் எல்லா திக்கிலும் செல்வதுமான ஒரு அக்னி உண்டு. இப்போது அக்னியினுடைய குணாதிசயம் என்னன்னு பார்த்தோம்னா, அது எப்பொழுதும் மேல் நோக்கியே எரியும், நாலா பக்கமும் எரியாது. இப்போது ஒரு தீவுட்டியை கையில் கொளுத்தி அதை நேராக பிடிச்சோம்னா மேலே ஜுவாலை போகிறது, அதே தீவுட்டியை அப்படியே 180 டிகிரி திருப்பி கீழே பிடிங்கோ, கீழே பிடிச்சாலும் அந்த ஜுவாலை மேலே தான் வரும். ஏன்னா சாதாரணமாக அக்னிக்கு ஊர்துவமுகமாக, அதாவது மேல் நோக்கி எரியக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஹிருதய குகையில் இருக்க இந்த அக்னி இருக்கு பாருங்கோ, அந்த அக்னி எல்லா திக்கிலேயும் போகும், நல்ல நாலாதிசையும் பரவும்னு ஒளி வீசுறதாகவும் இருக்கும். அந்த அக்னி வடிவனான அதுதான் சோக்ரபுக் விபஜன் திஷ்டன் ஆஹாரமஜர கவிஹி அப்படின்னுது. சந்தாபயதி சந்தேகமாபாததலமஸ்தகம் தஸ்ய மத்யே வன்னிஷிகா அணியோத்வவ்யவஸ்திதஹான்னுது. அந்த அக்னி வடிவினனான பகவான் முதலில் தான் உண்பவராக இருக்கிறார், உணவை பிரித்து கொடுத்து கொண்டு நிலைத்து நிற்பவராகவும் தான் எப்பொழுதும் பழுதுபடாதவராகவும் எல்லாவற்றையும் பார்ப்பவராகவும் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய கிரணங்கள் குறுக்கிலும் நெடுக்கிலும் மேலும் கீழும் பரவி எப்போதும் வியாபிச்சுகின்றிருக்கு அப்படின்றது. அது எப்படி இருக்குன்னா, சோக்ரபு விபஜன் திஷ்டன் ஆகாரம் அஜர கவி, அது உள்ளங்கால்லேந்து உச்சந்தலவர அந்த உடம்ப ஒரு எப்போதும் சூடு பண்ணிக்கிட்டே இருக்கு, அந்த சரீரமானத சூடு உள்ளதாக பண்ணி கொண்டே இருக்கிறது. அது நடுவில் மெல்லியதான ஒரு அக்னி ஜுவாலை அது மேல் நோக்கி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீலதோயதமஸ்யத்தா வித்யுல்லேகே பபாஸ்வரா நீவார சூகவத்தந்தி நீதாபாஸ்யத்தமூபமா. அந்த கருத்த மேகத்தின் நடுவிலிருந்து ஒளி வீசுகின்ற ஒரு கொடி போன்ற மின்னல் தோண்டி மறையதே, அதை போல அந்த நெல்லில் சிகப்பாக ஒரு ஊக்கு இருக்குமே, அந்த ஊக்கு போல அவ்வளவு மெல்லு சாவும் இருக்கும். அது ஹிரண்யமயமாக பவுன் கலரில் இருக்கும், பொன்னிறமாக இருக்கும். அது அணுவை போல ரொம்ப சூக்ஷ்மமானது, அது எப்போதும் பிரகாசிச்சுக்கிண்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பிரகாசின்றிருக்கிற ஜுவாலை இருக்கு பாருங்கோ, தஸ்யா சிகாயா மத்தியே பரமாத்மா விவஸ்திதா சப்ரம்மா சசிவா சசேன் அது ச இந்திரஹா சோக்ஷர பரமஸ்வராகன்னு சொல்லிட்டு, அதில் அந்த ஜுவாலையினுடைய மத்தியத்தில்
பரமாத்மா இருக்கான், அவன்தான் பிரம்மா, அவன்தான் சிவன், அவன்தான் இந்திரன், அவன்தான் அழிவற்றவன், எல்லாரையும் ஆள்பவன். அப்புறம் அவனுக்கு அவனை ஆள தனக்கு மேலே ஒருவரை இல்லாதவன். அப்போ எம்பெருமானுக்கு சமமாகவும் மேலாகவும் யாரும் கிடையாது. அப்போ ஒத்தாரை மிக்கார இளையாய மாயா மாமாயான்னு ஆழ்வாராதிகள் பாடுறாளே, அந்த மாதிரி அந்த எம்பெருமானுக்கு சமமாகவோ அவனை காட்டிலும் மேற்பட்டோ யாரும் இல்லை. அந்த ஜுவாலையின் நடுவிலே பரமாத்மா நித்தியவாசம் பண்ணுறார். அவர்தான் பிரம்மாவாகவும் சிவனாகவும் இருக்கிறார், அவரே இந்திரனாக இருக்கிறார், அவர் அழிவற்றவராக இருக்கிறார். தன்னை ஆள்பவர் வேறு எவரையும் தனக்கு கொள்ளாதவராக இருக்கும் பரம புருஷர் அவர். இப்போ அந்த தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம்னு சொன்னோம் பாருங்கள், அது எப்படி இருக்குன்னா, அது திருமந்திரம்னு ஒரு சைவ கிரந்தம் தான் இருந்தாலும் அதில் இந்த விஷயத்தை சொல்லிருக்கு, அதனால் அதை எடுத்துக்கிறது. உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பின் உள்ளே உரு பொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனேன். இது சாந்தோக்கிய உபநிஷத்தில் சொல்லிட்டு அந்த ஆகாசம், அந்த உள்ளுக்குள்ள ஹிருதய ஆகாசம், ஹிருதய ஆகாசம்ன்றம அந்த ஆகாசம் நாம் கண்ணால் பார்க்கக்கூடியது, நம்ம கண்ணுக்கு தெரியாது எவ்வளோ பெரிய ஆகாசம் இருக்கோ, அதை காட்டிலும் இந்த ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் பெருசான். அந்த ஹிருதய ஆகாசத்தில் இந்த வானுலகும் பூ உலகும் அடங்கி போயிடுமா. அக்னியும் வாயுவும் சந்திரனும் சூரியனும் மின்னலும் நட்சத்திரங்களும் இன்னும் நாம் வானவெளியில் எது எதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறோமோ அத்தனையும் அதில் அடங்குமோ. நமக்கு தெரியாதது எது எது இல்லைன்னு நினைக்கிறோமோ அதுவும் அதில் அடங்கும். அப்போது எது இவனுக்கு உண்டோ இல்லையோ அது எல்லாம் அதனுள்ளே அடங்கும்னு அந்த சாந்தோக்கிய உபநிஷத்து சொல்கிற மாதிரி இங்கே சர்வம் பிரதிஷ்டிதம், எல்லாம் சேர்ந்துருக்கு. அப்படி தஸ்யாசிகாயா மத்தியே பரமாத்மா விவஸ்திதா, அந்த ஜுவாலை எரி கொழுந்து விட்டு எரிகிற ஜுவாலையின் உள்ளே பரமாத்மா வீற்றிருக்கிறார். அவரே பிரம்மாவாகவும் சிவனாகவும் இந்திரனாகவும் மற்றெல்லாராகவும் தன்னை காட்டிலும் மேற்பட்ட, தனக்கு மேற்பட்ட அல்லது சமமான ஒருவரை கொள்ளாதவராகவும் இருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த ருதகும் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமஹான்னு அந்த நமஸ்காரங்களை பண்ணுற மந்திரம். அதாவது ஹிரண்ய ருதகும் சத்யம் பரம் பிரம்ம புருஷம், ருதம் சத்யம் நின்னையே சொன்னோம். ருதம்னா என்ன, சத்தியம்னா ரெண்டும் உண்மை தான், ஆனால் ரெண்டுக்கும் அது சில வித்தியாசம் இருக்கிறத நமக்கு முன்னாடியே சொன்னோம். அதில் நாம் எந்தெந்த பொருள்களை எல்லாம் பார்க்குறோமோ அந்த பொருள்களிலே அழகாயும்
காட்சிக்கெல்லாம் ஆதாரமாயும் இருக்கிறதான அந்த பரபிரம்மத்தை, சரீரந்தோறும் உரைகின்ற அந்த எம்பெருமானை, கரும் செம்மை வண்ணமுடையன அந்த எம்பெருமானை, அது வீரியத்தின் மேல் நோக்காக இருப்பவனை, அந்த பூர்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாயவை நமஹா, அவனை மீண்டும் மீண்டும் நான் நமஸ்கரிக்கின்றேன் அப்படிங்கிறது இந்த மந்திரத்தினுடைய ஒரு அர்த்தம். அதில் முன்னால் பார்த்தோம் பாருங்க, வித்யுல்லே கேவ பாஸ்வரான், அதில் மூலாதாரங்கிறது அந்த பிரம்மரந்திரங்கிறதான இது, அந்த மூலாதாரம் முதல் பிரம்மரந்திரம் வரை விளங்குகிறோம். ஒரு தாமரை தண்டில் எப்படி ஒரு நூல் இருக்குமோ அதை மாதிரி அவ்வளவு மெல்லுசாக இருக்கும். அது மின்னல், ஒரு மின்னல் இல்லை, ஒரு பல மின்னல்கள் ஒரு கூட்டமாக சேர்ந்தால் எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ அதை காட்டிலும் அதிகமான பிரகாசத்தோடு இருக்கும். ஒரு 16,000 சூரியன்கள் ஒரே காலத்தில் உதிச்சு அந்த மத்தியானம் 12 மணிக்கு எவ்வளவு வெளிச்சம் இருக்குமோ அதே மாதிரி அந்த காந்தி கொண்டதாக இருக்கும். அது பல 100 சந்திரர்கள் ஒரே காலத்திலே அமிர்தமான கிரணங்களை கொண்டு பொழிந்தார்கள்னா எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குமோ அப்படிப்பட்ட குளிர்ச்சி இல்லையா. 16,000 சூரியன் வெப்பம் இருக்கனால அப்போ ஒரே தகிக்காது, வெப்பம் இருக்காது, வெளிச்சம் மட்டும் அதுக்கு எடுத்துக்கணும். அப்போ இந்த 100 சந்திரர்களுடைய அமிர்த கிரணங்களாலே ஏற்படுற குளிர்ச்சி எடுத்துக்கணும். அப்போ வெப்பமும் வெப்பமில்லாத வெளிச்சமும் அந்த மிதமான குளிர்ச்சியும் ஒன்ன அந்த ஆன்ம ஜோதிய அந்த சுஷும்னா நாடிங்கிற 101வது நாடி. கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.